அப்படி எடுத்து விட்டீங்கன்னா நேட்டுக்கு வந்துடும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா காக்கி உங்கள் காலை ஒட்டி டாஸ் டேபிள் அது யோசிக்கிறார். அது கடைசியில் பார்ப்போம். இல்லை பாருங்கள், ஏன் காலை ஒட்டி டாஸ் டேபிள் ஃபஸ்ட் இயர் எடுத்து விட்டீங்கன்னா நியூட்ரல், செகண்ட் இயர் எடுத்து விட்டீங்கன்னா நியூட்ரல், அப்படியே தேர்ட் இயர் எடுத்து விட்டீங்கன்னா நியூட்ரல், அப்படியே காக்கி ஒவ்வொரு தடவையும் கியர் சேஞ்ச் பண்ணல. நியூட்ரல் வந்து மாறினீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். எந்த இயரில் கிடக்கு அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் நியூட்ரல் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு என்ன டாப் கியரில் இல்லை ஒரு தேர்ட் கியரில் கிடக்குனா இது ஃபஸ்ட் கியரில் கிடக்கா தேர்ட் கியரில் கிடைக்குதான்னு சொல்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டக்குனு உங்களுக்கு செகண்ட் கியர் மாறணும்னா நியூட்ரல் வந்துட்டு செகண்ட் கியர் போய் மாறிக்கணும். இப்போ செகண்டில் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் கியர் மாறணும் அப்படின்னா நியூட்ரல் வந்துட்டு இப்படி வந்து ஃபஸ்ட் கியர் அப்படி மாறிக்கணும். சரியா, சில பேர் நான் வாங்க சேர்த்தாப்பில் இது இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இழுப்பாங்க. அது இழுக்காமல் நீங்கள் நியூட்ரல் வந்து மாறுங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டாக அந்த இது வரும். சரியா, இப்போ கிளச்சம் மிதிங்க, நல்லா கிளச்சம் வச்சுருக்கேன். இந்த இதுதான் கிளச்சு, உங்கள் உங்கள் கால் இல்லை அது பிரேக்கு. இந்த இந்த சைடு அந்த கால் வந்து ஆக்சிலேட்டருக்கும் பிரேக்குக்கும், ஆக்சிலேட்டர் கால் வந்து இந்த இது ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். இந்த கால் ஒன்லி கிளச்சுக்கு மட்டும்தான். சரியா, இப்போ கிளச்சம் வச்சுருக்கீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு போடணும். ஓகே, ஃபஸ்ட்டு போட்டிங்க, ஃபஸ்ட்டு போட்டோம்னா கால் வந்து இந்த பதிலாக கால் ஃபங்க்ஷன் வந்து குதிங்கால் கீழே ஊண்டியிருக்கணும். குதிங்கால் பேலன்ஸில் இந்த கால் அப்படியே மேலே எடுக்கணும். குதிங்கால் பேலன்ஸில் அப்படியே எடுத்துகிட்டே வாங்க. ஆக்சிடெண்ட் கொடுக்க வேண்டாம், க்ளச் கண்ட்ரோல்லையே அப்படியே மூவ் பண்ணுங்க. க்ளச் கண்ட்ரோல்லையே ஃபஸ்ட் கியரில் க்ளச் கண்ட்ரோல்லையும் மூவ் பண்ணீங்கன்னா வண்டி மூவ் ஆகும். வண்டி மூவ் ஆகினாலும் பெருவரல் மட்டும் ஆக்சிடெண்ட் கொடுக்கணும். ஃபுல் காலையும் வச்சு முடிக்க வேணாம் ஆக்சிடெண்ட்டில், ஒன்லி நம்ம பெருவரல் மட்டும். ஏன்னா ஆக்சிடெண்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், உங்களுக்கு லைட் ஏறி மிதித்தோம்னா வண்டி சர்றன்னு ஏறிடும். அதனால பெருவரல் மட்டும் டச், ஒன்லி டச், அவ்வளோ அப்படியே லைட்டாக இது பண்ணுங்கள். இன்னும் அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ ஆக்சிடென்ட்னு கால் எடுத்துருங்க. இப்போ கிளச்சை மிதிங்க, நல்லா கிளச்சை மிதிச்சுருங்க. இங்கே வாங்க, இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ எடுங்க கிளச்சிலேருந்து காலை எடுத்துகிட்டு, இப்போ ஆக்சிடென்ட் அவ்வளோதான். கிளச்சிலேருந்து காலை எடுத்து ஃபஸ்ட்டு கியருக்கு மட்டும் முக்கால் கிளச்சில் நீங்கள் பெருவரில் காலில் வைக்கலாம். செகண்டுக்கெலாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு கூட வச்சுக்கலாம். ஏன்னா வண்டி ரன்னிங்கில் ஆக ஆரம்பிச்சிடும், அப்போ நமக்கு கிளச்சு தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கொடுப்பேன். அப்படி சொல்லையில வந்து உங்களுக்கு ஒரு 20-25 கிளாஸ் வரையில உங்களுக்கு அந்த இது ரெகுலாரிட்டியா நீங்க வரையில உங்களுக்கு இதாயிரும். நீங்க ஈவினிங் அந்த கரெக்டா அந்த 8 மணி டைம் மட்டும் பாருங்க. ஃபஸ்ட் நாள்னால 2 கிளாஸ் சேர்த்து தரேன். சரியா, நேரப்போம் கொடுங்க. அதாவது இது பவர் சேர்க்கும், இவ்வளோதான் மூமெண்ட், லைட்டாக லைட்டாக தான் அந்த மூமெண்ட் தான். ரொம்ப இழுத்தோம், இப்படி இழுத்தோம்னா அப்படி போயிடும் கரெக்ட். ஆமாம், லைட்டாக அந்த மூடாமல் அப்படியே இல்லை. ஆமாம், அவ்வளோதான் அந்த மூமெண்ட் சேருங்க. அந்த பக்கம் போகிறது மாதிரி இருந்துச்சு லைட்டாக. இது கூட நம்ம வந்து நம்ம இதாக யூஸ் பண்ணுறதுனால இப்போ நிறைய பேர் டிரைவிங் கொடுக்குறோம், அப்படி இல்லைன்னா பவர் ஸ்டீரிங் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த ஆல்டோலாம் நம்ம ஆல்டோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும்,